हेलो फ्रेंड्स वनकम वेलकम बैक टू दीप्स तमिल किचन इनके नाम वीडियो पाकपो अब रवा इड्ली एपी से पाकल यूशल मव तीन नाम फर्स्ट वो चपाती से नो बट इनमें वो रवा इड्ली ट्राई पड़ी पांग रोम क्विकान रेसिपी अद्क वो कड़ा और टेबल स्पून एर टी स्पून ने विको ना नड पड़क रीसन वो रवा फ्लेवरफुल प्लस ना साफ्टा वर्ग इड्ली அடுத்தது ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கே நீங்கள் வந்து கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் எச்சா வந்து கடுகு ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ரவா இட்லி அடுத்தது அரை டீஸ்பூன் துருவனை இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா துண்டாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாத்தையுமே நீங்க நல்லா ஃப்ரை பண்ணனும் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் ரவா ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை கப் ரவா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 இட்லிஸ் வரும் நீங்கள் ஜாஸ்தி ப்ரிப்பேர் பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க செவக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண தேவையில்லை ஒரு நிமிஷம் மட்டும் கரெக்டாக ஃப்ரை பண்ணணும் போதும் நல்லா சூடாயிடுச்சுன்னா போதும் ஸோ இது கூடவே வந்து ஒரு கப் தயிர் அப்புறம் 1/2 கப் தண்ணி எந்த கப்பு நீங்கள் ரவை அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணீங்களோ அதே கப் யூஸ் பண்ணி தண்ணி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க சேம் மெஷர்மெண்ட் இப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தோசை மாவு மாதிரியே வந்துடும் ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கட்டியுமே இருக்கவே கூடாது அடுத்தது தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரவை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ரவை பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு இது கூட ஈனோ ஃப்ரூட் சால்ட் அப்படின்ட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் 1/2 கப் ரவைக்கு 1/4 டீஸ்பூன் ஈனோ ஃப்ரூட் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா போதும் நான் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் இல்லை ஈனோ ஃப்ரூட் சால்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இட்லி ஊற்றலாம் ஸோ உங்களோட இட்லி பிளேட்ஸ் எடுத்துகிட்டு கீழே எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கால் குழிக்கு மட்டும் மாவு ஊற்றி லைட்டாக கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஓகேயா ஏன்னா ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இட்லி பெருசாக இருக்கும் முக்கால் குழி ஊற்றி லைட்டாக கரண்டியில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் பண்ண மாதிரி அதே போல் நீங்கள் வந்து கிட்ஸுக்கு குட்டி இட்லி பிளேட்ஸ் யூஸ் பண்ணி குட்டி ரவா இட்லிஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு 5-7 நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா சூப்பராக ரவா இட்லி ரெடி ஆகிடும் ரவா இட்லி வந்து குக் ஆயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக நார்மல் இட்லியாக செக் பண்ணுவோம் இல்லையா டூத்பிக் இல்லைன்னா கருவேப்பிலையோட குச்சி விட்டு நீங்கள் வந்து அது கிளியராக வந்துச்சுன்னா அது குக் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 7 நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே எடுத்துக்காது ஸோ நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி லைட்டாக அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும் ஸோ ரவா இட்லி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அதே போல் வந்து நம்ம யூஸ்வல் இட்லி செய்கிறதுக்கு இது வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கெஸ்டெல்லாம் வராங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஸோ நான் வந்து இப்போ இதை என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்